அம்மாட்ட பேசும்போது ஒரே நம்மளிருந்து ஏற்பட்ட மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. இப்ப இவ்வளவு நேரமா ஒரு கால் கூட வரல. நீங்களே போன் பண்ணி பாருங்களேன் அந்த நம்பருக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். உங்க நம்பர்ல இருந்து ஏற்பட்ட மிஸ்டு கால்ஸ் எனக்கு வந்திருந்துச்சு. யார் சார் நீங்க? சார், நான் போன் பண்ணல சார். ஒரு சின்ன பையன் என்கிட்ட போன் வாங்கி இந்த நம்பர் ட்ரை பண்ணான் சார். பையனா? எந்த பையன் சார்? சார், இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். திருப்பூர்ல இருந்தா? பையனா யார் சார்? ஆள் எப்படி இருந்தாப்ல சார்? அந்த பையன் குட்டையா, செகப்பா, வயசு கொஞ்சம் கூட இருக்கும் சார். வளர்ச்சி இல்லாத பையன் மாதிரி இருந்தான் சார். சார் சார், என்ன எதுக்கு சார் அவன்ட கொடுங்க சார் போனை? தெரியல சார், பதட்டமா ஓடி வந்தான். என்கிட்ட வந்து உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, ஒரு நம்பருக்கு போன் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்தேன். அவன் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணான். பல தடவை ட்ரை பண்ணா நீங்க போன் எடுக்கல. அவன் உங்களுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நாலு பேர் அவனை துரத்திட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே போனை என் கையில கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? நாலு பேர் அவனை துரத்திட்டு வந்தாங்களா சார்? எங்க சார் நடந்துச்சு? திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்த மாதிரி பெரியார் சாலையும் அண்ணா சாலையும் ஒன்னா இருக்குல்ல, அந்த இடத்துல தான் சார். சார், அவன் எந்த பக்கம் சார் ஓடினான்? சார், அவன் போனை கொடுத்து ஓடிட்டான் சார். நாலு பேர் அவனை துரத்துனாங்க. அந்த பதட்டத்துல நான் அப்படியே நின்னுட்டேன் சார். அவன் எங்க போனான்னு நான் பார்க்கல சார். என்ன சார் பிரச்சனை? எதுக்கு அவங்க துரத்துனாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். போனை கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். தயவு செஞ்சு நீங்க அவனை மறுபடியும் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா அந்த நம்பர் போன் பண்ண சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சரிங்க, நான் அவனை பார்த்தா திரும்பி போன் பண்ண சொல்றேன். சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னங்க சொல்லுங்க. என்ன தெரியல மலர், நான் அம்மாக்கு போன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு லைன்ல ஒரு நம்பர் வந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த கால் வந்து ராஜா தான் பண்ணிருக்கா. அவனை யாரா நாலு பேர் துரத்துறாங்களா? எதுக்கு துரத்துறாங்க, என்ன பண்ணா எனக்கு எதுவும் புரியல. அவன் என்ன நம்பி வந்தவன்? இப்ப இந்த திருப்பூர்ல தெரியாம எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க. எங்க மலர் போய் பாக்குறது? கார்மெண்ட்ஸ் போய் பாருங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீங்க பேசுறத வச்சு பாக்கும்போது எது பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க போங்க முத. பயமா இருக்கு மலர், எனக்கு உண்மையிலே. என்ன அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க, நீங்க போங்க. சரி, நான் போய் பாக்குறேன். எதுனாலும் ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க எனக்கு போன் பண்ண சொல்லு. என்ன பண்ணுச்சாமி, என்ன நினைச்சீங்க? என்ன என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க. இதுக்குள்ள பணத்தை வச்சு ரெண்டு சாவி உங்ககிட்ட கொடுத்தேன். இப்போ என்ன பணத்தை காணும்? எப்படிங்க காணாம போவோம்? ரெண்டு சாவி உங்ககிட்ட இருக்கு, அப்புறம் வேற யாரையும் எடுத்துருக்க முடியும்? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட சாவி இருக்கும்போது இது திறக்கணும்னா சாவியே இல்லாமல் திறக்கிற ஒரு ஆள் நாள் தாங்க திறக்க முடியும். அப்படின்னா யார் எடுத்தான்னு நினைக்கிறீங்க? காஜா தாங்க எடுத்திருப்பேன். தப்பா பேசுறீங்க பழனிச்சாமி, மரியாதை காப்பாத்திங்க. என்னங்க, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கலவண்டு இருக்கா, மரியாதை காப்பாத்திக்கோன்னு சொல்றீங்க? அது எப்படிங்க போவோம்? சாவி அவன் கொண்டு வந்தான், பீரோ திறந்து பார்த்தா பணத்தை காணும். அப்ப யாருங்க பணத்தை எடுத்திருப்பா? என்னங்க யாருங்க எடுத்திருப்பாங்க? சரிங்க, நீங்க சொல்ல மாதிரி அவன் பணத்தை எடுத்திருந்தா யார்ட்டுங்க நீங்க சொல்லிருக்கணும்? முதல்ல என்ன சொல்லிருக்கணும்? நான் தான் கூட்டு வந்தேன், நீங்க தான் முதல்ல என்ன சொல்லிருக்கணும்? எப்படிங்க, நீங்களும் உங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க, நான் எப்படிங்க உங்களை தொந்தரவு பண்றது? அதனாலதான் நான் ஏதோ சொல்லாம விட்டேங்க. ஓ, அவ்வளவு அக்கறை இல்ல பழனிச்சாமி, நீங்க ஏதோ பர்பஸோட தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நோக்கம் ரொம்ப தப்பா இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது சார். நல்லா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கரெக்டா சொல்லுங்க, இப்ப காஜாங்க திருநா எங்கங்க போவான்? அவன் தான் ஓடி போயிட்டானே. புரியுதுங்க, நீங்க பணம் எங்கன்னு கேட்டு அவனை அடிச்சிருக்கீங்க, அவன் அடிதாகாம ஓடி இருக்கான், உங்களுக்கு அவனை துரத்திட்டு போயிருக்காங்க. நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை அவனை துரத்திட்டு போயிருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை உண்டுலேன்னு பண்ணிடுவேன்டா. என்னங்க ரொம்ப பேசுறீங்க? ஆமாடா, அப்படித்தான பேசுவேன், உனக்கு மரியாதை. அவனை போய் திருடுங்கிறிய, அவன் இத்தனை எங்கிட்ட தானே வளர்ந்தா, அவனுக்கு இந்த திருட்டு பத்திலாம் கிடையாது. நீ திருடி இருக்க, அதை மறைக்கிறதுக்கா அந்த பள்ளியை தூக்கி அவன் மேல போட்டு அவனை வரைச்சு விட்டு இருக்கீங்க, அதானே? ஆமாங்க, அவர் பேர் இவரு, அவர் மேல நாங்க பழிய போடுறோம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன நச்செடுத்துருவேன், நச்சு. இங்க வா, காஜாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ உயிரோடு இருக்க மாட்ட. என்னங்க பதறீங்க? ஏன் திருட்டு பயிலுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த வேலையில் உள்கூத்துருக்கு, அப்போ நீங்களும் இதில் பார்ட்னரா?
இங்கே பார், என் நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு அமைதியாக இருக்கிறேன், இல்லைனா உன்னை வகுந்திருப்பேன். நான் பார்த்துக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அவங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தாங்கன்னா யார் குற்றவாளி, எவன் திருட்டு பய, எவன் திருட்டு புத்தி உள்ளவன், எல்லாம் வெளியில் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். சார் 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 வேணாம் சார், போலீஸ் ஸ்டேஷனில் போகாதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்ம கம்பெனிக்கு தான் சார் அசிங்கம். ஏய் பாய் முர்ரா, எல்லாம் எனக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். என்னடா இது, உன் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயோ கொண்டு போய் விடும் போல இருக்கு, இந்த ஊர்ல என்ன வாழ விடாது போல இருக்குடா. டேய் என்னடா ஆச்சு, என்ன நடந்துச்சு? ஆமாண்டா, உன் சகல என்ன போட்டு படுத்து எடுக்கிறான்டா. நான் கரெக்டா தான் காய நடத்தி இந்த காஜாவோட விளையாடிட்டு இருக்கேன், இவன் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காண்டா. சின்ன பிள்ளைங்க அழுகுற தாண்டிட்டு டீச்சர் கிட்ட சொல்ற மாதிரி என்னை போட்டு அந்த பாடுபடுத்துறேன்டா. டேய் ஷோ, இப்போ எங்கடா அவன்? டேய் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு போயிட்டு இருக்காண்டா, அவங்க கிட்ட ஏதாவது பேசி எப்படியாச்சும் நிப்பாட்டுரா. சரி சரி, நீ முதல்ல போன வை. ஹலோ, என்ன நடக்குது? என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு தெரியலங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. காஜா ஏதோ பணத்தை தெரியட்டா, அதுவும் 2 லட்சம் ரூபாங்கிறாங்க. அவனுக்கு அப்படிப்பட்ட பழக்கமும் கிடையாது, அவன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இங்க பாருங்க, அவனை திருடங்கிறன்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது சிவா. அதுக்கு உங்களுக்கு என்ன கோவம் வருது? என்னங்க சிவா, நான் கேட்கறேன், அவன் திருடிட்டானாக்க, அதுவும் 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துட்டான், யார்கிட்ட சொல்லியிருக்கணும் முதல்ல? எங்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், நான் தானே அவனை கூட்டு வந்தேன், எனக்கு தானே தெரியும் அவனை பத்தி. எங்கிட்ட சொல்லாம அவனை அடிக்கிறது விரட்டுறது என்னங்கது? எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இதை பத்தி யாரும் சொல்லுங்க. ரோட்ல போற யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றான், காஜா ரோட்ல ஓடிட்டு இருக்க, அவனை விரட்டி 4 பேர் ஓடுறாங்கன்னு. என்னங்க நல்லா சொல்றேன் தெரிஞ்சுங்க சிவா, காஜாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்க அப்புறம் நான் வேற மாதிரி இருப்பேன். என்னடா ஒரு திருடனுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா மரியாதையா பேசுங்க. என்ன திருடங்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவன் திருடத நீங்க பாத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு திருடங்கிட்டான்னு பேசுறீங்க. நான் இந்த ஊர்ல உட்காந்துட்டு சொல்றேன் என்ன நடக்குதுன்னு, புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேல அவனை பத்தி பேசாதீங்க, வாய முடிக்கீங்க. எனக்கு புரியலண்ண, காஜாவை மாட்டி விட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவன் மேல பழி சுமத்தனா என்ன வரப்போகுது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன பழக்கம் இருக்கா இல்ல விரோதம் தான் இருக்கா? பாருங்க சிவா, எதுனால எங்கிட்ட தான் நீங்க தெரியப்படுத்தி இருக்கணும். எனக்கு தெரியுங்க அவனை பத்தி, அவன் எத்தனை வருஷம் தெரியுமா என் கடையில வேலை பார்த்திருக்கான், அவனை போய் திருடங்கிறாங்க, பணத்தை திருட்டு ஓடிட்டாங்கிறாங்க. உங்க கடைங்கிறது வேறனே, இங்க ஃபேக்டரிங்கிறது அப்படி இல்ல, இங்க நிறைய பணம் புழங்குது இல்ல. ஓகே சிவா, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் போன் வச்சறேன், நான் என்ன பண்ணுங்கறத பாத்துக்கிறேன், நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன், யார் குற்றவாளின்னு தெரியும். அண்ணே அண்ணே கொஞ்சம் கோவப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி காஜா பணம் எடுக்காம இருந்தாலும் சரி, நான் திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்ன சிவா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேமா, அது வரைக்கும் காஜாக்கு எதுவும் ஆகாம இருக்குமா, என்ன பேசுறீங்க? ஆமாண்ணே, நான் வர வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாது. அப்ப காஜா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்? போறேன் ஆக்சுவலாக பார்த்தாக்க நீங்கள் தான் பணத்தை காணாமனு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஆனால் நீங்கள் போகல. அப்படின்னா ஏதோ ஒரு வேணா சிவா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், விடுங்க. அண்ணா சொன்ன கேளுங்கண்ணே. அண்ணே போலீஸ்லாம் போகாதீங்கண்ணே, காஜாக்கும் ஒன்றும் ஆகாது, நான் வந்தோன்னே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். புரியல சிவா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்னாக்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அதுக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் வேணா வேணாங்க சிவா. எனக்கு ஒன்றுமே புரியல, தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அண்ணே போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, ஒரு நிமிஷம் உங்க பக்கத்துல பழனிசாமி இருக்கானே. ஹலோ, டேய் கும்பட்ட, என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவர் தான் சீரியஸா இருக்கார்ல, நீ போய் காஜா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி. சரி சரி, அவர்கிட்ட போன கொடுங்க. நான் அவங்ககிட்ட காஜாவை தேட சொல்லியிருக்கேன், நீங்களும் கூட போங்க. என்னடா இது, திருப்பூர் ஃபுல்லாக ரவுண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, தேடுங்க, நானும் அங்கே வரேன், இதோ உடனே கிளம்புறேன். ஆமாண்ணே கிளம்பிட்டேண்ணே. அண்ணே ஐயோ பிரசராக
பயங்கரமா இருக்குனே. என்னங்க? தலை தூக்குனே. ஆச்சு. கூட்டு வந்தாரு, மலருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப காஜா பணத்தை திருடிட்டான். இவர் என்ன, அவன் திருடி இருக்க மாட்டான். நான் கேக்குறேன், அவர் எதுக்கு அவங்கள எல்லாம் கூட்டு வரணும்? இப்ப பாரு, நான் ரெஸ்ட் எடுக்கலாம் வந்தேன், என்னால ரெஸ்ட் எடுக்க முடியல, நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். ஐயோ, எனக்கு நீங்க போக வேண்டாங்க, போன்ல பேசுங்க. இல்ல ரோகிணி, அங்க பெரிய கூத்தா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போவ அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சால் பண்ற மாதிரி இருக்கு, போது எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம கார்பன்ஸ்ல போலீஸ் அது இதுன்னு போனா அசிங்கமா இராதா? ஆனா அவர் போறாங்கிறாரு, தொழில் பாதிச்சா. மாமா இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட். சொன்னா கேளுங்க, நீ கிளம்பலாம். இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப சத்தம் போடு வருங்க. இல்ல ரோகிணி, போய் ஆகணும். சனியன் எந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துச்சுங்களோ, என்ன போட்டு இந்த பாடு படுத்துதுங்க. ஐயோ, போமா, போய் போய் பேக் பண்ணுமா, தலையில சுத்துதுமா. ஐயோ, இதுக்குள்ள போறதுக்கு நாமளே அங்க போய் பாத்துருந்திருக்கலாம். அப்பா வந்து இந்த பாடு படுத்துதுங்க. எங்க இருங்க. என்னடா இது, வழியில் பார்த்து சொல்கிறீங்களா, வருத்தப்படக்கூடாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு முக்கியமான ஃபோனு, போவனா பேசிட்டுருமா, இதை வந்துடுறேன். சரிங்க. சொல்கிறா சிவா. பா, இங்கே பிரச்சனை எல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. நான் இப்போ உடனே திருப்பூர் கிளம்பிட்டுருக்கேன், நீங்களும் உடனே கிளம்புங்க, நான் அந்த வேலை உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிடா சரிடா. அப்புறம் அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நெஞ்சு வலி டிராமா போடுங்க. உங்களை என் வண்டியில் மாத்திக்கிறேன், அப்படியே உங்களை என் வண்டியில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஒரே வண்டியில் திருப்பூர் போறோம். சரிடா சரிடா, இப்பவே கிளம்புறேன், உடனே உடனே கிளம்புறேன்டா. சரிப்பா, நான் வச்சறப்பா. எங்க, என்னங்க ஆச்சு? ஒண்ணுல ரகுணி, தலை வலிக்குது, ரொம்ப ஓரம் வலிக்குது. எங்க, திருப்பூருக்கு போயே ஆகணுமாங்க? போய்தான் ஆகணும் ரகுணி. வீட்டுக்கு போயிடலாங்க? வேணாம், போயிட்டே இருக்கிற, அப்புறம் வீட்டுக்கு போலாங்கிற, போயிட்டு ஆகணும். எங்க, அங்க பாருங்க, அத்தையும் மாமாவும் நிக்கிறாங்க. அண்ணா, கொஞ்சம் காரை இந்த வண்டி கிட்ட நிப்பாட்டுங்க. இல்லப்பா, கார் நடுவுலயே ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுதான் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன், இந்த மெக்கானிக் பாத்துக்கிட்டு இருக்காரு. அத்தா, என்ன ஆச்சு? என்னமா ஆச்சு? ஏய், ஒரு நிமிஷம் இரு, இத லைன்ல வரேன். என் கார் என்னமா ஆச்சு, ஏதோ ஆச்சு, உனக்கு என்னடா? அத கேக்க நீ யாரா? என்னங்க, நான் உங்ககிட்ட பேசலீங்க, நான் எங்க அம்மாட்ட பேசுறேன். உங்க அம்மா என்ன? இவ என் பொண்டாட்டிடா. உங்க அம்மா உன் கூட தான் இருக்கணும்னா இந்நேரம் உன் கூடையில இருந்திருப்பா, என்ன விட்டு வந்திருப்பா இல்ல? இவளுக்கு யாரு முக்கியம்னு நல்லா தெரியுதுடா. இப்படி நன்றி கட்டத்தனமா நாலு காசு வருது, நல்லா சோறு கிடைக்குதுன்னு சுகமா போய் அங்க படுத்து கிடக்கிறதுக்கு உன்ன மாதிரி நன்றி கட்டவில்லைடா. கிளம்பிடாங்கிறது. இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, எதுக்கு ரோட்ல நிக்கிறீங்கன்னு நான் எங்க அம்மாட்ட கேட்டுக்கிறேன். அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏடி சொல்லிவேடி சொல்லிவேடி. இல்லங்க, அவன் என்ன ஏதுன்னு அரைஞ்சு பல்லக்கள் எல்லாம் கழட்டிடுவேன். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஹார்ட் வீக்கு, அதுவும் இல்லாம பிரஷர் வேற, இது அதுன்னு வச்சுக்கிட்டு எங்க பேசி பாரு, விட்டேன்னு வச்சுக்க. அம்மா, என்னம்மா அப்பா என்னமோ ஹார்ட் வீக்னஸ் சொல்றாரு. ஏய், இந்த அக்கறையெல்லாம் இங்க வேண்டாம், நாங்க இருக்கோம் இல்லாம போறோம், எங்களுக்கு ஆயிரம் நடக்கட்டும், உனக்கு என்னடா? நீ உன் பொண்டாட்டியோட உன் மாமனார் கூட மாமியார் கூட சௌக்கியமா இருக்கல, அப்படியே இருந்துக்கடா, அதை இதையும் போட்டு குழப்பிக்காத. அப்பா என்னப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஏய், உனக்கு என்னடா அக்கறை வேண்டி கிடக்கு, பேசாம போறியா இல்லையடா? இருங்கப்பா,
நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓரம் தான் போறீங்க. நான் எங்க அம்மாட்ட பேசுவேன், இதா பக்கத்துல வருவேன், கையும் தான் பிடிப்பேன். இப்ப என்ன அம்மா என்னமாச்சு? என்ன ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் அடிக்கடி நெஞ்சு வலி வருதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. நாங்களும் இங்கே இருக்க ஆஸ்பத்திரி எல்லாம் காமிச்சோம்மா, மதுரையில் போய் காமிச்சோம். கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்புனம்மா. போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுமா. ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் அங்கேயே இருக்கலாம் தான்மா எங்கள் பிளானு. என்னத்த ஒரு வாரம் அங்க போய் இருக்கேங்கிறீங்க? அங்க திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு அரை மணி நேரம் தான். நீங்க நம்ம வீட்ல இருந்து பாத்துக்கலாம்ல? ஓ லிமிட் ஓவர்மா. அத்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு இல்ல, அத்தோட நிப்பாட்டிக்க. அதை விட்டுட்டு அங்க வந்து இருந்துக்கோ இங்க வந்து இருந்துக்கோன்னு உனக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. இவரு உன் வீடுனா நீ தனியா இருந்தேன்னா நாங்க அங்க வந்து இருப்போம். இவன் வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு ஒன்னும் அவசியமே இல்லம்மா. கர்மம் கர்மம், அதுக்கு என் செருப்பாலே என்னை அடிச்சுக்கலாம். ஏமாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வாங்கம்மா, எங்க அம்மாவை நான் கூட்டு போறதுக்கு இவர்ட்டானா போய் கேக்கணும்? ஏய் சொன்னா கேளு, வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குப்பா. நான் எங்க அம்மாவை மட்டும் கூப்பிடல, உங்களையும் தான் கூப்பிடுறேன். வந்து எங்களோட இருங்க, எங்க கிட்ட பேச வேண்டாம், பேசிய தொலை வேண்டாம். எப்ப அம்மாவுக்கு கோயம்புத்தூர் போய் டாக்டர் பாக்கணுமோ பாத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லிருக்காங்க. ஏன் என் வீட்டுல வந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? அதிகமாக என்னாச்சு?
ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்கடா தேடுங்க.